பிரைசலா யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யோபின் சரித்திரம் 1:3. அவனுக்கு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை மிருக ஜீவன்கள் இருந்தன. இத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் யோபுக்கு கொடுத்துருக்கிறார். இதை மட்டும்தான் கர்த்தர் நீங்கள் உங்களோட பேச சொல்கிறார். திரும்ப கர்த்தர் சொல்கிறார், 7000 ஆடு யோபுக்கு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. 7000 ஒருத்தர் கால்குலேட் பண்ண முடியுமா? அடுத்தது 500 கழுதை, 3000 ஒட்டகம், 3000 அப்படி ஒன்னொன்னா கூட்டுறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? என் கர்த்தர் அவனுக்கு தந்த ஆசீர்வாதத்தை கணக்கில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, நான் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்தது, அது என் கணக்கில் அளவாக இருக்கிறது. ஐ ஹவ் கால்குலேட்டட் த பிளஸிங் வாட் ஐ ஹவ் கிவன் அன்டு யூ மை சன் அண்ட் டாட்டர். நான் உனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களும் என் கணக்கில் இருக்கு. 7000 கால்குலேட்டட், கரெக்டாக கணக்கில் வச்சிருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தை துச்சமாக அண்ணிடாதீங்க, எந்த ஆசீர்வாதத்தை அசட்டி அண்ணிடாதீங்க, எந்த ஆசீர்வாதத்தை இழிவாயிடாதீங்க. இட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமோ அவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு? ஐ நோ நீ இழப்ப, இழந்ததை நான் அவனுக்கு திரும்ப தருவேன். எப்படி தருவேன் தெரியுமா? முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிப்பேன். 14000 ஆடு, 6000 ஒட்டகம், 1000 ஏர்மாடு, 1000 கழுதை, டபுள் டபுள். இதையும் கர்த்தர் கணக்கில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துங்கள். வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேங்க் காட், தேங்க் காட், தேங்க் காட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிளெஸிங்ஸ். இதை கணக்கில் கர்த்தர் வச்சிருக்க காரணம் அவர் தந்த ஆசீர்வாதம். நம்ம மறந்தால் அவர் மறக்க மாட்டார். எந்த ஆசீர்வாதம் துச்சமாக என்னடாதீங்க. 7000 ஒன்றை கூட துச்சமாக என்னக்கூடாது, 3000 ஒன்றை கூட துச்சமாக என்னக்கூடாது, 500 ஒன்றை கூட துச்சமாக என்னக்கூடாது, 500 ஒன்றை கூட துச்சமாக என்னக்கூடாது. அதெல்லாம் ரெட்டிப்பாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வானம் திறக்கப்படட்டும், தேவன் தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே பெற்றது என்று ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த நாளிலும் உங்கள் புதிய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிப்பார். வானம் திறக்கப்பட்டதற்காக நன்றி. டேக் திஸ் ரிசீவர், ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.